शिवशंकर नित्यानंद शिवशंकर बाबा सत्संग मूल्यमा चेन्नई माने उल्लास पटम सुशील लरी इंटरनेशनल पल्लील पड़ता और पल्लील पड़चिरुक्कांगा शिवशंकर कडवुल नेनच्चिरुक्कांगा आना तान वगुप्पिल पड़िक्कंरा और मानविय शिवशंकर वक्रमान मुरैयिल लवंचिल उल्लासत्तिल ईडुपडुत्तिरुक्कांगा बाधिक्कप्पट्ट अंद मानवि अंद मानवरिडम इदै सोल्लिरुक्कांगा अदुक्कप्पुरमा अंद लवंचिक्कुल्ल अवंग पार्क्कक्कूडाद ओरु विषयत्तै वंदु पार्त्तिरुक्कांगा अदुदान इन्नुम ओरु कोडरत्तुक्कु मेल कोडरुन्नु सोल्ललाम अद मटाम इत विषय सुनदाची पल विषय वीडियो पद नाम पाकपर वीडियो स्किपन कड़स वेल बाधिपुक न्याय कंपा उल शिवशंकर दंडिकपड़ सो अगो उ नेर पड़ूंगा और लाइक पड़ेंगे सर वा वीडियो को शिवशंकर बाबा वो பள்ளி மாணவிகளிடம் அத்துமீறி இருக்காங்க பாலியல் குற்றச்சாட்டுகள் அவர் மேல இருக்கு கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்காங்க ஆனா திடீர்னு அவருக்கு மாரடைப்பு வருவதற்கு என்ன காரணம் அப்படிங்கறது தெரியல ஆனா ஒரு பிரபல ஊடகம் வந்து ஒரு செய்தி வெளியிட்டு இருக்காங்க அதுல 1994ல கூட சாரி 95ல கூட சிவசங்கர் பாபா மீது ஒரு வழக்கு வந்திருக்கு அது தீவிரமடையும் போது சிவசங்கர் அந்த வழக்குல இருந்து தப்பிப்பதற்காக மாரடைப்பு நாடகத்தை நடத்தி தப்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா எந்த விதமான புகாரிலும் சிக்காம ரொம்ப சீக்ரெட்டாகவும் சைலண்டாகவும் அவருடைய லீலைகளை நடத்திட்டு வந்திருந்தாங்க 2021ல பள்ளி மாணவிகள் வந்து இப்ப புகார் கொடுத்ததுக்கு அப்புறமா சிக்கிருக்காங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க வழக்கு விசாரணை தீவிர அடையும் போது திடீரென அவருக்கு வந்து மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு ஸோ இந்த வழக்குல இருந்து அவர் வந்து தப்பிப்பதற்கு தான் இந்த மாரடைப்பு நாடகமா அப்படிங்கிறது முழுசா தெரியல இருந்தாலும் சிவசங்கரன் வந்து தண்டிக்கப்படணும் ஆனா இந்த குற்றங்கள் அனைத்துமே இது வரைக்கும் வந்து யாருமே பார்க்காத கேட்காத பல விஷயங்கள் அனைத்துமே பள்ளியில் படித்த மாணவிகள் வந்து பதிவு செய்திருக்காங்க இது வரைக்கும் தமிழகத்துல இது போன்ற சம்பவம் எங்க நடந்ததோ தெரியல ஆனா சிவசங்கரன் செய்த இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு காது கொடுத்து கேட்க முடியாத செயல்கள்லாம் வந்து செய்திருக்காங்க பாதிக்கப்பட்ட மாணவிகளுடைய புகார்ல இருந்து தெரிய வந்திருக்கு இதுல நம்ம முதல்ல பார்க்க போற ஒரு விஷயம் என்னன்னா சிவசங்கர் பாபா வந்து எப்படி ஒரு 700 கோடிக்கு வந்து சொத்து சேர்த்திருக்காங்க இந்த சொத்து அவருக்கு எப்படி வந்தது சிவசங்கர் பாபாவுக்கும் தமிழ் திரையுலக சேர்ந்த நடிகைகள் நடிகர்கள் சென்னை தொழிலதிபர்களுடைய மனைவிகள் இவங்களோடலாம் வந்து அவருக்கு தொடர்பு இருப்பதா வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்ட்டு பயில்வன் ரங்கநாதன் அவர்கள் வந்து ஒரு வீடியோ பதிவில் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிவசங்கரன் வந்து அவருடைய படுக்கை அறையில் வந்து காவல்துறையினர் வந்து லேப்டாப் வந்து கைப்பற்றப்பட்டதாகவும் அதிலிருந்து ஒரு சில வீடியோ காட்சிகள் பார்த்ததன் அடிப்படையில் தான் சிவசங்கரனை வந்து இவ்வளவு தீவிரமாக கைது செய்வதற்கும் காரணமாக இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுல 100 மாணவிகள் வந்து நிர்வாணமான முறையில் சிவசங்கருக்கு மசாஜ் செய்து விட்டதாக வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா இன்னும் பலான வேலையை வந்து பார்த்துருக்காங்க சிவசங்கரனுடைய அடுக்கடுக்கான படுக்கையறை வீடியோக்கள்லாம் வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதில் சிவசங்கரன் வந்து இவ்வளோ சொத்து சேர்ப்பதற்கு வந்து சினிமா துறை சேர்ந்தவங்க நிறைய பேர் அவருக்கு வந்து நன்கொடையாக கொடுத்துருக்காங்க நடிகைகள் நடிகர்கள் அது மட்டும் இல்லாமல் சில தொழிலதிபர்களுடைய மனைவிகள் சத்சங்கில் நடந்து கலந்து கொள்வது கலந்து கொண்டதுக்கு அப்புறமா சிவசங்கர் வந்து அவங்களையும் வந்து அதாவது கிருஷ்ணர் இவர் தான் கிருஷ்ணருக்கு கோதையாக மாறி தொழிலதிபர்களுடைய மனைவிகள் சிவசங்கரனுடைய உல்லாச வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்காங்க ஸோ இவரை வந்து சந்தோஷப்படுத்திருக்காங்க ஆனால் அவங்க யாருமே இது வரைக்கும் புகார் கொடுக்க முன் வரலை ரொம்ப சீக்கிரட்டாகவே நடந்திருக்கு இதில் சிவசங்கருடைய அந்த லேப்டாப்பில் வந்து முழுமையான விசாரணை வந்து காவல்துறையினர் மேற்கொள்ளப்படும் போது தான் யார் யார் சிக்கியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வரும் அதற்கடுத்ததாக நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற சில விஷயங்கள் என்னென்னா சிவசங்கர் பாபா வந்து அவருடைய செய்கின்ற விஷயத்தை எதுவுமே வெளியில் தெரியாமல் சேஃபாக வந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு வந்து சில முக்கியமான சினிமா நடிகர்கள் மினிஸ்டர் அரசியல் செல்வாக்கை வந்து பயன்படுத்திக்கிட்டு தான் இது போன்ற தவறுகளை தொடர்ச்சியாக செய்துட்டு வந்திருக்காங்க
அதிலிருந்து இவர் வந்து தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு போட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் பாதிக்கப்பட்டவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிறது சிவசங்கரோடைய சுஷில்லரி இன்டர்நேஷனல் பள்ளியில் படித்த ஒரு மாணவன் வந்து சிவசங்கர் பாபா அந்த பள்ளியில் வந்து 9 ஆண்டுகளாக நான் வந்து படிச்சிருக்கேன், அந்த பள்ளியில் 2005 ஆம் ஆண்டு நித்யானந்தா வருகை தந்திருக்காங்க, நித்யானந்தாவை அந்த ஸ்கூலில் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நித்யானந்தாவுக்கும் சிவசங்கரனுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிற விஷயம் இன்ன வரைக்கும் தெரியல, ரொம்ப சீக்ரெட்டாக தான் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. விசாரணையை துரிதப்படுத்தால் மட்டுமே சிவசங்கர் பாபாவுக்கும் நித்யானந்தாவுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறது தெரியும். அடுத்ததாக சிவசங்கர் பாபாவோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாணவன் வந்து அந்த மாணவனோட படித்த சில நண்பர்களும் வந்து பிரச்சனை பண்ணி ரெண்டு பேருக்கு வந்து டிசி கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. எதுக்காகனா அவங்க வகுப்பில் அதாவது அவங்க வந்து 10வது வந்து படிக்கும்போது ஒரு மாணவியை வந்து சிவசங்கர் பாபா அவருடைய லவஞ்சிக்கு வந்து அழைச்சிருக்காங்க, டீச்சர்ஸும் வந்து கூட்டிகிட்டு போய் விட்டுருக்காங்க. அந்த மாணவி வந்து பார்த்தீங்கன்னா சிவசங்கர் பாபா தான் கடவுள், அவர் தான் வந்து எல்லாமே அப்படின்ற மாதிரி அவங்களும் நம்பியிருந்தாங்களாம். அவங்க எதுக்காக கூப்பிடுறாங்க அப்படிங்கிறது தெரியாமல் வந்து போயிருக்காங்க. போனதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவசங்கர் பாபாவுக்கு வந்து ஏற்கனவே அங்கே வந்து 4-5 பொண்ணுங்களை வந்து அந்த ரூமில் வச்சுருந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாணவியோட இவங்களுடைய ஜூனியர் அதாவது 9வது வகுப்பு படிக்கின்ற இன்னொரு மாணவி வந்து கூட்டியிருக்காங்க, அவங்களும் வந்து கூட போயிருக்காங்க. ஒரே நாளில் அதுவும் அந்த சில மணி நேரத்தில் எத்தனை மாணவிகளை வந்து இவர் வந்து அழைச்சிருக்காங்க. ஸோ அந்த லெவன்ச்சில் வந்து எல்லாரும் வந்து எல்லா மாணவிகளும் வந்து ஒன்று சேர்த்து இவங்க என்ன தான் செய்வாங்க அப்படிங்கிறது வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது டே 1 வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாணவி வந்து சிவசங்கரன் பாபா வந்து அழைத்ததாகவும் அதுக்கப்புறமா வந்து வெளியில் வந்து அவங்களுடைய வகுப்பு மாணவர்களோட இந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜூனியர் மாணவி 9வது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி அவங்கள வந்து அந்த லெவன்ச்சுக்கு போயிட்டு வெளியில் வந்து அவங்களுடைய கிளாஸ்மேட்டோட இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த 10th ஸ்டாண்டர்டில் இருக்கின்ற அந்த ஸ்டூடெண்ட் எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. அதில் சிவசங்கருக்கு வந்து டைரெக்டாகவே எழுதியிருக்காங்க, உன்னை பற்றி இந்த மாதிரியான விஷயம் வந்து எங்களுக்கு வந்து தெரிய வந்துச்சு, சின்ன சின்ன பசங்களை இந்த மாதிரி வந்து பண்ணலாமா, நாங்கள் எல்லாமே படிக்க வந்திருக்கோம், எங்களை படிக்க விடுங்க, இதோட நிறுத்திக்கிங்க, இல்லைன்னா சீரியஸாக எடுத்து வேறு மாதிரி இந்த பிரச்சனையை வந்து கொண்டுட்டு போய்டும் அப்படின்ட்டு எழுதி சிவசங்கருக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர் வந்து மேனேஜ்மெண்ட் மூலிமா வந்து அனுப்பிட்டிருக்காங்க. சிவசங்கர் இந்த லெட்டரை படித்து மறாதனாலே அந்த பர்டிகுலர் வகுப்பறையில் வந்து இவங்க வராங்க. காரணம் எதுக்காக வந்து இவங்க சந்தேகப்பட்டு வராங்கன்னா இந்த 2 மாணவிகள் தான் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. தெரிவித்தது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அவங்களுடைய வகுப்பு வந்து போயிட்டு அந்த மாணவர்கள் மூலமாக எழுதியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை வந்து கண்டுபிடிப்பதற்காக இவர் அந்த கிளாஸில் போயிட்டு என்ன வந்து யார் இந்த லெட்டர் எழுதுன்னு கேட்டது மட்டும் இல்லாமல் ஒரு அசிங்கமான ஒரு வார்த்தையை வந்து சொல்லி அவங்க வந்து கேட்டிருக்காங்க. என்ன மாதிரி ஒரு வார்த்தைனா, இந்த மாதிரி லெட்டர் எழுதுறதுலாம் ஒரு அப்பனுக்கு பிறந்தவன் எழுத மாட்டான், இதை வந்து அவன் தான் எழுதியிருப்பான் அப்படின்ற மாதிரி வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. எழுதினவன் உடனே வந்து அவனா வந்து சொல்லிட்டானா பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிரட்டியிருக்காங்க. ஆனால் யாரும் இதை வந்து ஒத்துக்கல. அதுக்கப்புறமா அவங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் வச்சு அந்த லெட்டர் வந்து எழுதுனது யார் இதை வச்சேன் அப்படின்ட்டு டீச்சர்ஸுங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறமா சத்சங் வந்து அங்கே வந்து வச்சுருக்காங்க. எவ்ரி சாட்டர்டே சண்டே வந்து சத்சங் வந்து கண்டக்ட் பண்ணுறது. ஸோ அப்படி வந்து அந்த சத்சங் வைக்கும்போது அங்கே வந்து பொதுமக்கள் எல்லா கிளாஸ் ஸ்டூடெண்ட்டும் வந்து இவங்க வந்து குவிச்சு வச்சுருக்காங்க. எல்லாருமே இவர் சொல்கிறத வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஓப்பன் மைக்கில் சிவசங்கர் வந்து அந்த 2 மாணவர்களை வந்து கூட்டு அவர் பக்கத்தில் வந்து நிற்க வைக்கிறாங்க. நிற்க வச்சுட்டு 2 மாலை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. 2 மாலை எடுத்துகிட்டு வந்து அவங்களுடைய கழுத்தில் வந்து போட்டு விட்றாங்க. போட்டு விட்டது மட்டும் இல்லாமல் இந்த 2 ஸ்டூடெண்ட் வந்து என்னை வந்து ஆபாசமான முறையில் வந்து திட்டானுங்க, இவனுங்க வந்து எதுக்காக என்ன திட்டானுங்க அப்படிங்கிறது வந்து தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க அந்த லெட்டரில் எழுதின ரீசன் என்ன, இவங்க அந்த மாணவிகளிடம் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்லலை. இவர் வந்து அந்த பெற்றோர்கள் மத்தியில் இவருக்கு வந்து ஒரு நற்பெயரை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த 2 ஸ்டூடெண்ட்டை வந்து திட்டியிருக்காங்க. திட்டினது மட்டும் இல்லாமல் அந்த நைட்டு அந்த மாணவர்களை வந்து பார்த்திங்கன்னா காரில் ஏற்றி பெற்றோர்களை வர வைத்து அவங்க மாணவர்கள் என்ன செய்தாங்க அப்படின்னு சொல்லாமல் டிசி கூட கொடுக்காம அவங்கள அந்த ஸ்கூல் விட்டு வந்து துரத்திருக்காங்க. 10th எக்ஸாம் எழுத வேண்டியவங்க எக்ஸாம் எழுதாமல் பாதியிலே அந்த லைஃப் வந்து அவங்களுக்கு வந்து வேஸ்ட்டாக போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பாதிக்கப்பட்ட அந்த 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டும் அந்த 9th ஸ்டாண்டர்ட் கேர்ள், ஸோ இந்த 2 பெண்ணுங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க உண்மையிலே என்ன நடந்துச்சு அந்த விஷயத்தை வந்து முழுமையாக வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் இதில் இந்த 10th ஸ்டாண்டர்ட் மாணவி வந்து போகும்போது அதாவது எல்லா மாணவிகளும் வந்து இந்த லவுஞ்சுக்குள்ளே வந்து போகும்போது அங்கே என்ட்ரன்ஸில் என்ன இருக்கும் உள்ள என்ன இருக்கும் அப்படின்ற விஷயத்தை வந்து A to Z யாருமே வந்து மாறாமல் சொல்லியிருக்காங்க. முதல்ல ஒரு பூஜையாக இருக்கணும், அதுக்கப்புறமா சிவசங்கர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய காஸ்ட்லி வாட்ச், அது பிராண்டட் ஷர்ட், அதுக்கப்புறமா அந்த பெர்ஃப்யூம், அதுக்கப்புறமா அந்த ஃப்ரிட்ஜ்,
அதுக்கப்புறம் கிஃப்ட் இது போன்ற நிறைய திங்ஸ்லாம் இருக்கும். நிறையத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து இவங்களுக்கு வந்து காமிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவான கிஃப்ட்டு இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்படி வந்து இவர் வந்து அந்த மாணவியோட வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்கன்னா, முதல்ல அந்த மாணவி வந்து வர சொல்லியிருக்காங்க. வரத வச்சதுக்கப்புறமா எல்லாருக்கும் பேசிக்காக பண்ணுற மாதிரி தான் மவுத் ஃப்ரெஷ்னர் எடுத்து போயிட்டு அந்த ரெஸ்ட் ரூமில் போயிட்டு மவுத் ஃப்ரெஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வருது. அதுக்கப்புறமா இவர் என்ன செய்திருக்காங்கன்னா சாக்லேட், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சாக்லேட் கொடுத்து முடியலன்னா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் வந்து கொடுப்பாங்களாம். அதுக்கும் முடியலன்னா எக்ஸ்பென்சிவான கிஃப்ட்டு வந்து கொடுப்பாங்களாம். ஸோ அதுக்கும் முடியலன்னா டிசி கொடுப்பேன், வேற ஒரு மாணவனோட வந்து நீ வந்து இந்த லவ் வந்து கிரியேட் பண்ணுற இதை வந்து உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும் இப்படிலாம் சொல்லி அதுக்கப்புறமா அவங்களுடைய மனநிலையை வந்து மாற்று வரான். அதுவும் அவங்க வந்து மாறலன்னா நான் தான் கிருஷ்ணர், உனக்கு வந்து நிறைய பிரச்சனை இருக்குது, அதனால தான் நீ என்னுடைய உல்லாச வாழ்க்கைக்கு வந்து நீ வந்து அடிபணிய மாட்டுற அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு வந்து நிறைய பிரச்சனை பேட் வைப்ரேஷன் எல்லாத்தையும் நான் எடுக்கிறேன், நீ வந்து கோதையாக மாறு அப்படின்ற மாதிரிலாம் அவங்க வந்து அதாவது மைண்ட் வாஷ் செய்து அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவசங்கரனை வந்து அந்த மாணவி வந்து உல்லாசத்துக்கு வந்து ஈடுபடுத்துவாங்களாம். அப்படி தான் இந்த மாணவி என்ன செய்திருக்காங்கன்னா இந்த சிவசங்கரன் கொடுத்த ட்ரிங்க்ஸ் எல்லாமே வந்து அவங்க வந்து சாப்பிட்ருக்காங்க. இவர் வந்து முதல்ல அந்த மாணவியோடைய வயிற்று பகுதியில் வந்து கையை விட்டு அங்கே முதல்ல வந்து ஒரு மசாஜ் பண்ணியிருக்காங்களாம். அதுக்கப்புறமா அந்த கையை அப்படியே வெளியே எடுத்து அதுக்கப்புறம் அவங்களோட ஷர்ட் உள்ள கையை விட்டுருக்காங்களாம். ஸோ அதுக்கப்புறமா அங்கே வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த மாணவி வந்து இவர் செய்கிறது எல்லாமே வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்க அப்படின்ட்டு கையை தட்டி விட்டுட்டு வந்து வெளியில் ஓடி வந்திருக்காங்க. வெளியில் ஓடி வருவதற்கு என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா உள்ள ஏற்கனவே 4-5 மாணவிகள் ட்ரெஸ் இல்லாமல் ரொம்ப அசிங்கமாக அங்கே வந்து இருக்காங்க, எங்களையும் வந்து இந்த மாதிரியான வேலையில் வந்து இவங்க ஈடுபடுத்த முயற்சி செய்தாங்க அப்படின்ற மாதிரி அந்த மாணவி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் அந்த 9 வகுப்பு மாணவி இவங்க கூட போனவங்க அவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சிவசங்கரனால் வந்து 2 மாணவிகள் வந்து அந்த நேரத்தில் வெளியில் வந்திருக்காங்க. வெளியில் வந்து அவங்க வந்து மற்ற வகுப்பு மாணவர்களோடு வந்து இந்த விஷயத்தை வந்து சொன்னதுக்கப்புறமா தான் இந்த விஷயம் வந்து பெருசாக இருக்குது. பெருசானது மட்டும் இல்லாமல் அப்போ வந்து கண்டு காணாமல் தான் இருந்திருக்காங்க, எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க, மார்க் போட மாட்டாங்க, அதுக்கப்புறமா பேரண்ட்ஸ் வர வச்சு வந்து பிரச்சனை பண்ணுவாங்க, டிசி கொடுத்துருவாங்க, இப்படி நிறைய விதத்தில் வந்து பயந்து பயந்து இந்த மாணவர்கள் இருந்திருக்காங்க. சிவசங்கரனால் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவிகள்லாம் வந்து நிறைய பேர் வந்து புகார் கொடுத்துருக்காங்க. ஆரம்பத்துலேருந்து என்ன பண்ணுவாங்களோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து எதையுமே வந்து மாறாமல் அப்படியே அந்த விஷயத்தை வந்து புகாரில் வந்து கொடுத்துட்டு வராங்க. இப்போ அந்த பாதிக்கப்பட்ட ஒரு மாணவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரபல ஊடகத்தை வந்து கான்டாக்ட் பண்ணி அவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து புகார் கொடுக்கல, இருந்தாலும் வந்து அந்த மாணவர் வந்து கொடுத்துருக்காங்க. காரணம் எதுக்காக கொடுக்குறாங்கன்னா 2 மாணவர்கள் வந்து ரீசன் சொல்லாமல் டிசி கொடுத்து எக்ஸாம் எழுத விடாமல் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய சம்பவங்கள் அந்த ஸ்கூலில் வந்து நடந்துகிட்டு இருக்கு, உடனடியாக வந்து இதெல்லாம் வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது போன்ற பாதிக்கப்பட்ட மாணவிகள்லாம் வந்து நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த சிவசங்கர் பாபா வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற வேலைகளில் வந்து ரொம்ப தீவிரமான ஆர்வம் காட்டுவதற்கு என்ன காரணம், எதுக்காக வந்து இந்த மாதிரி வேலையை வந்து செய்கிறாங்க, ஸோ நிறைய மாணவிகளுடைய வாழ்க்கையை வந்து சீரழிச்சிருக்காங்க, உண்மையில் நல்ல ஒரு மனநிலையோடு தான் இருந்தாரா அல்லது மனநிலை பாதிக்கப்பட்டு மிருகத்தனமான இந்த செயலை செய்வதற்கு காரணங்கள் என்ன, இதெல்லாம் முழுமையான விசாரணை செய்தால் மட்டுமே உண்மைகள் வெளிவரும். இதோட வந்து இன்னொரு கேவலமான ஒரு விஷயம் என்னென்னா இது வரைக்கும் இந்த சிவசங்கரன் 3 முறை செத்து அதுக்கப்புறமா உயிர் போயிச்சிருக்கணும். ஸோ இந்த விஷயத்த கூட வந்து பார்த்தீங்கன்னா சத்சங்கம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது 36 வயசில் வந்து இவர் ஞானி ஆனாராம், இப்போ அவருக்கு வந்து 72 வயசாகுதான். இந்த 72 வயசில் 3 முறை செத்துட்டாராம். செத்துட்டது மட்டும் இல்லாமல் அந்த கோயிலில் இருக்கின்ற சிலையில தான் வந்து இவருடைய ஆன்மா வந்து ஐக்கியம் ஆயிடுச்சான். அதாவது முதல்ல வந்து சொல்கிறாரு ஒவ்வொரு 12 வருஷத்துக்கும் 36 வயசுலேருந்து 12 வருஷத்துக்கும் ஒரு முறை நான் வந்து செத்துடுவேன், 48 வயசில் ஒரு தடவை செத்துட்டேன், அதுக்கப்புறமா 60 வயசில் ஒரு தடவை செத்துட்டேன், இப்போ 72 வயசில் ஒரு தடவை வந்து செத்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சாகனம், என்னுடைய ஆயுசு வந்து முடிஞ்சிருச்சு தான், இருந்தாலும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு இடம் இல்லை, மேலும் வந்து இந்த கடவுளுக்கு வந்து சேவை செய்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால இன்னும் ஒரு 4 வருஷம் நீ உயிர் வாழ்ந்துக்கும் அப்படின்ட்டு இந்த பகவான் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு உண்மையிலே இந்த விஷயத்தை யாருமே நம்ப மாட்டாங்க. ஆனால் சத்சங் என்ற ஒரு நிகழ்ச்சி நடத்தி அதன் மூலிமா மக்களை வந்து பிரெயின் வாஷ் செய்து இவர் சொல்கிறத தான் கேட்கணும், இவர் சொல்கிறத தான் வந்து அதில் வந்து அவங்க அடிக்ட் ஆகணும், இவர் தான் கடவுள் அப்படின்னு நம்பணும் அப்படின்ட்டு நிறைய விஷயத்தை அள்ளி அள்ளி விட்டுருக்காங்க. இப்போ அனைத்துமே வந்து சோசியல் மீடியாவில் அவருடைய வீடியோஸ்கெல்லாம் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த சிவசங்கரன்னா உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா தகுந்த ஆதாரங்களோடு வந்து அவரெல்லாம் தண்டிக்கப்பட்டால் மட்டுமே வருங்காலத்தில் இது போன்ற தவறுகள் நடக்காது அப்படின்ட்டு நிறைய பெற்றோர்கள் வந்து கமெண்ட்லேயும் வந்து பதிவு செய்திருக்கீங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்துட்டு தான் இருக்கும். சிவசங்கரனால் வந்து பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கு நியாயம் கிடைக்கணும்னா
கண்டிப்பாக அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், குறிப்பாக உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சிவசங்கரனுடைய உண்மை முகங்கள் வந்து தெரிய வரணும் மக்களுக்கு. தமிழ் வீரர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.